Good evening, Good evening sir. students. We will conduct this test. Evening, I have sir. Got some 20 questions, 10 questions on physics, 10 questions on chemistry. As you are aware, my knowledge on physics and chemistry is very limited. I've just copied from some books and given the question papers here. And then, so I have taken theory questions intentionally. And the calculate pandradala adha matha and nam aasiriyargal pandu uttutan. So theory questions I have taken so that we can have some dialogue and discussions, other things. That is the whole idea. ஆல்மோஸ்ட் கிளாஸு எனக்கு அவ்வளோ அறிவு பார்த்ததுனால நம்ம எல்லாமே ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட்டாக போட்டு கிளாஸ் நடத்தலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும் நான் அந்த அப்படி தான் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும். கோ டு க்வெஸ்சன் நம்பர் 1. ஆர் ஏபிள் டு சீ த ஸ்க்ரீன்? ஓகே. த வேல்யூ ஆஃப் ரைட்பர்க் கான்ஸ்டன்ட், அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி கான்ஸ்டன்ட் இருக்குது தெரியுமா? எஸ் சார். ஓ தெரியும். ஓகே, வெரி குட். The value of Rydberg constant evlon kekran. Na padikira 1.097 into 10 power 7 per meter. 10.97 into 10 power 7 meter per meter la veru meter adu. Appra 1.097 into 10 power minus 7 meter. 109.7 into 10 power minus 7 meter. இல்லை, ஏதோ ஒன்று பர் மீட்டர் வரும் நினைக்கிறேன். எதுக்கு பர் மீட்டர்? ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் சின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. சரி, ஐ திங்க் அதே தான். கட் கட், சரி அதே தான். ஆப்ஷன் சி, அது 1.097 into 10 power minus 7 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கூர்மையாக பார்க்குறீங்களா கண்ணா? யார் சொன்னவங்க? ஏன்னா இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் தான் போட முடியும். பட் அட்லீஸ்ட்டு ஒரு பால்பார்க் ஃபிகர் தெரியலாம். பால்பார்க் ஃபிகர்னால் அது எங்கே? இப்போ இங்கேருந்து எங்கள் ஊர் கோயம்புத்தூர்லேருந்து கோயில்பட்டி எவ்வளோ தூரம் அப்படின்னா அது 100 கிலோமீட்டரா, 200, 300 இல்லை 100,000 கிலோமீட்டரா அப்படின்னு கேட்டால் நீங்கள் எல்லோரும் சொல்லிடுவீங்க 100,000 கண்டிப்பாக இருக்காது சார், 100, 200, 500, 600, 1000 இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகே, ஐ வில் கிவ் த ஆன்சர் இன் கேஸ். வாட் இஸ் ரைட்பர்க் அப்படி என்ன கான்ஸ்டன்ட், என்ன ஏதாவது தெரியுமா? யாரோ தியரி சொல்ல முடியுமா? எந்த சாப்டரில் வருது? இதில் இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. எங்கள் சாப்டர் வருதுனா 12th, அப்படி சொல்லக்கூடாது. சாப்டர் பேர் சொல்லணும். இது ஏன் இப்படி சொல்லி பழகிறீங்கன்னு எனக்கு புரியல. ஐ ஆம் ஆஸ்கிங் யூ ஸ்ட்ரெயிட் க்வெஸ்சன் ஃப்ரம் விச் சாப்டர் இட் ஹஸ் கம். நீங்கள் என்ன சொல்லணும்? தெர்மோடைனமிக்ஸ் அது இதுன்னு ஏதோ ஒன்று சொல்லணும். 12th எனக்கு என்ன தெரியும்? நாங்கள் வாத்தியரும் கிடையாது. உங்கள் 12th புக்கியே பார்த்ததில்ல நான். ஸோ அப்படி நீங்கள் எப்பவுமே சொல்லக்கூடாது. யாராவது கேட்டால் 12th 11th இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. யூ ஷுட் டெல் த சாப்டர் நேம். அட்டாமிக் அப்படி சொல்லணும். அட்டாமிக் எனர்ஜி சாப்டரில் வருதுன்னு சொல்லணும். ஸோ த வேல்யூ ஆஃப் ரைட்பர்க் கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ தெரியாதவங்களுக்கு அது அட்டாமிக் எனர்ஜி இதில் சாப்டரில் வருது. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? ஆப்ஷன் ஏன்னு ஒரு குழந்தை சொல்லுது. யார் சொன்னது? ஜவஹர். ஜவஹர் ஏன் ஆப்ஷன் ஏ சொன்னீங்கண்ணா? தெரியுமா? வேல்யூ மீட்டர் பவர் மைனஸ் 1 ல வரும் சார். இது வேல்யூ எதுல வரும்? மீட்டர் பவர் மைனஸ் 1. ஓ, அந்த ஓ அந்த யூனிட் வேல்யூ இல்ல, யூனிட். ஹலோ. எஸ் சார். ஆ, யூனிட் னு சொல்லுங்க. வேல்யூ இல்ல, யூனிட் வந்து மீட்டர் பவர் மைனஸ் 1 வந்தா அப்போ இங்க 1-1 தான் மீட்டர் பவர் மைனஸ் 1 இருக்குது. அது ஆப்ஷன் ஏ. ஸோ தட் இஸ் த ரைட் ஆன்சர். புரியுதுங்களா? இந்த எக்ஸாம்ல அதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அவர் பாருங்க, அந்த யூனிட்டை வச்சு கண்டுபிடிச்சிட்டார். ஒரே ஒரு தான் பர் மீட்டர்னு வந்திருக்கு. இட் மீன்ஸ் மீட்டர் பர் மைனஸ் 1. ஸோ அது 1.097 தேவையில்லை. மீ அது பர் மீட்டர் வரும், மீட்டர் பர் மைனஸ் 1 வரும் அப்படின்னு தெரிஞ்சாவே போதும், நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அது அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரைட்பர்க் கான்ஸ்டன்ட்? அது எதுக்கு யூஸ் ஆகுது? சரி, தெரியாதவங்க போய் பார்த்துக்குங்க. இது ஐ டோன்ட் இப்போ கரெக்டாக வேல்யூ பர் மீட்டர் பர் மைனஸ் 1 சொன்னார். அவர் சொல்ல முடியுமா ரைட்பர்க் கான்ஸ்டன்ட் எதுக்காக வருதுன்னு? தெரில. ஓகே, பட் யூ ஷுட் கோ அண்ட் சீ தட் இன் யுவர் புக். ஓகே, கோ டு க்வெஸ்சன் நம்பர் 2. யாரோ ஒருத்தர் படிக்க பார்க்கலாம். வருஷா படிங்க.
Emission of electron by the absorption of heat energy is called as emission. Emission of electrons by the absorption of heat energy is called thermionic emission. ஒருத்தர் சொல்றார், கரெக்டா? கரெக்ட் சார். கரெக்ட், கரெக்ட் தான். இப்போ ஒவ்வொன்றா சொல்லுங்க சுந்தர். போட்டோ எலக்ட்ரிக் என்ன, தெர்மியானிக் என்ன, கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்ல முடியுமா சார்? கரண்ட் பாஸ் ஆகிறது மூலமா லைட் எமிட் ஆச்சுன்னா அது வந்து போட்டோ எலக்ட்ரிக். வெரி குட். ஓகே, தெர்மியானிக் என்ன? அது அவனே கொடுத்துருக்கான், எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பை அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி, அதுதான் தெர்மியானிக். இந்த செகண்டரி என்ன, என்ன எது கொடுத்துருக்கான்னு தெரியல எனக்கு. ஸோ நீங்க அந்த மற்ற ஆப்ஷன் பத்தி நீங்க தெரியணும். யூ ஷுட் ரூல் அவுட் அதர் ஆப்ஷன்ஸ். இங்கே படிக்கும்போது எக்ஸாமில் அதை போய் அதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். எக்ஸாமில் கரெக்டான ஆன்சர் வந்தால் போதும். பட் வை தட் ஆன்சர், ஏன் மற்றது வரக்கூடாது என்பதற்கு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். தெர்மியானிக் என்பது சரியான விடை. ஓகே, கரெக்ட் ஆன்சர். கோ டு க்வெஸ்சன் நம்பர் 3. தெர்மோபைல்ஸ் பைல்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஆப்ஷன் 3. See back effect. See back effect. See back. See back. Back தானா? இல்லை நான் தப்பாக எழுதிட்டேனோ நினச்சேன். நான் அப்படியே இப்போ பார்த்து எழுதுனா see back effect. அது அப்படி என்ன என்ன அர்த்தமா? See back effect என்றால் என்ன? தாம்சன் எஃபெக்ட் என்ன, பெல்டியர் எஃபெக்ட் என்ன, இதெல்லாம் தெரியும். கிர்ச்சாஃப் லா என்ன, என்ன கிர்ச்சாஃப் லா வந்து அக்ஷய வந்து இப்போ சொல்லுவாங்க. கிர்ச்சாஃப் லான்னு என்னம்மா? I don't know sir. You have not studied in 11th? Sir, it's 12th question sir. Oh, 12th question. Okay, so okay, appa avanga venda. So 12th pasanga yara solunga, Kirchhoff's law endral enna? Inda chapter la varudhu Kirchhoff's law? Current electricity la varudhu. Very good. Adhe and the passage of electrons in a node, அதை பற்றியெல்லாம் பேசுகிறது தான் கிர்ச்சாஃப் லா, எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். ஸோ இப்போ பெல்டியர் எஃபெக்ட்னு என்ன, தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னு என்ன? யா சார், பெல்டியர் எஃபெக்ட்னா என்ன? ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ண போது ஒரு ஜங்ஷனில் ஹீட் எவால்வ் ஆகும் சார், இன்னொரு ஜங்ஷனில் அப்சர்வ் ஆகும். ஓஹோ, அப்படியா? ஒரு ஜங்ஷனில் ஹீட் எவால்வ் ஆகும், இன்னொருல அப்சர்வ் ஆகும். ஓகே, ஒன் இஸ் எக்ஸோதெர்மிக், அதோ ஒன் இஸ் என்னமோ எண்டோதெர்மிக்கா, அப்படியா? அந்த மாதிரியா? ஓகே, அடுத்து தாம்சன் எஃபெக்ட்டு சார். ஒரு கண்டக்டராக ரெண்டு பாயிண்ட் இருக்கு சார், அதில் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் இருக்குது சார். அந்த டைமில் வந்து டென்சிட்டி ஆஃப் த எலக்ட்ரானும் டிஃபர் ஆகும் சார். ஓகே, அதனால வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து கிரியேட் ஆகும் சார். கிரியேட் ஆகும். ஓகே, ஓகே. ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி, அவர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். But I just wanted to check with you whether you know at least something about this. See back effect anna enna? Ellaru katta soltinga answer ah, ana adu enna effect nu sollanum? See back effect enna ne theriyama ana katta soltinga. Seri, neenga poi ellam therinjikkanum, ipdi irukka koodadhu. Ungalku or correct ana answer solringa, ana adu enna ne theriyamaatengudhu, solla theriyilaya? சொல்ல தெரியலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. யூ நோ இட் பட் யூ டோன்ட் நோ அவுட் டு எக்ஸ்பிரஸ். மேபி இட் குட் பி தட் ஒன். எனிவே, வில் கோ டு க்வெஸ்சன் நம்பர் 4. பட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ நீங்கள். க்வெஸ்சன் நம்பர் 4. த ட்ரான்ஸ்வர்ஸ் நேச்சர் ஆஃப் லைட் இஸ் ஷோன் இன் 4. த ட்ரான்ஸ்வர்ஸ் நேச்சர் ஆஃப் லைட் இஸ் ஷோன் இன் இன்டர்ஃபரன்ஸ், diffraction, scattering and polarization. Option D sir. Polarization அப்படின்னு என்ன அர்த்தமா? நீங்க நாலுக்குமே டெஃபினேஷன் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இன்டர்ஃபரன்ஸ் என்றால் என்ன, டிஃப்ராக்ஷன் என்ன, ஸ்கேட்டரிங் என்ன, போலரைசேஷன் என்னன்னு தெரியணும் முதல்ல. அப்புறம் இந்த கேள்விக்கு ஆன்சர் ரெண்டாவது நீங்க பண்றீங்க. ஸோ
ஹலோ ஹலோ அது நீங்கள் ஒரு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு கூப்பிடுமா. ஆ, ட்ரான்ஸ்வர்ஸ் நேச்சர் ஆஃப் லைட் இஸ் ஷோன் இன் ஆன்சர் இஸ் டிஃப்ராக்ஷன். பட் நீங்கள் இந்த நாளும் தெரியும் நீங்கள் வாட் இஸ் இன்டர்ஃபரன்ஸ், வாட் இஸ் டிஃப்ராக்ஷன், வாட் இஸ் ஸ்கேட்ரிங். ஸ்கேட்ரிங்னா ஒயிட் லைட் கலர் கலராக வருது, அதான் இஸ் தட் கால் ஸ்கேட்ரிங். டைமண்ட் ஸ்கேட்டர்ஸ் த ஒயிட் அப்படி சொல்கிறோமா, டைமண்ட் டிஃப்ராக்ட்ஸ் ஏதோ என்ன வருமே. ஸோ இதெல்லாம் நீங்கள் பக்காவாக தெரியணும். இந்த ஸ்கேட்டர் சார், டைமண்ட் ஸ்கேட்ரிங். ஆமாம், இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து டிஃப்ராக்ஷன். ஸோ யூ ஷுட் நோ த மீனிங் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். அது ரொம்ப முக்கியம். இந்த 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 டெஸ்ட் எடுக்கிறனுடைய பர்பஸே என்னென்னா, தியரி நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நீங்கள் வெறும் ப்ராப்ளம் மட்டும் பார்த்தா நீங்கள் இங்கே கோட்டை விடுவீங்க. தியரி தெரிஞ்சு அட்லீஸ்ட் யூ கேன் அப்ளை சம்வேர். தியரி ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு புக்கிலேருந்து எடுத்தது. இது இந்த புக் என்ன தெரியுமா, ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ஒரு ட்ரைனிங் அதான் இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட் வந்து ஒரு புக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரிக்குன்ட்டு. எனக்கு கொண்டு கொடுத்துட்டு போனாங்க, அதுலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணுறோம்னு கொடுத்துட்டு போகிறோம். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து வந்து கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். When a transistor is fully switched on, it is said to be. When a transistor is fully switched on, it is said to be shorted, saturated, cut off, open. இது ஆன்சர். சாச்சுரேட்டட்னு ஒருத்தர் சொல்கிறார், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா கண்ணா? ஸ்விட்சுடு, ஆக்சுவலி அந்த ஸ்பெல்லிங் தப்பு பண்ணிட்டேன், ஸ்விட்ச்டு. நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோனு கண்ணா. ஷார்ட்டட் என்ன, ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால அங்கே வந்து வோல்டேஜ் வந்து ஜீரோவாக இருக்கும் சார். இல்லை, ஒரு டிரான்சிஸ்டரில் என்னென்ன இருக்கும், ஒரு பேஸு, ஒரு கலெக்டர், ஒரு இன்னொன்று என்னமோ இருக்குமே, எமிட்டர் சார், எமிட்டர் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த சேச்சுரேட்டடுங்கிறது இங்கே வருதுன்னு சொல்ல முடியுமா? எனக்கும் தெரியாது, நான் அப்புறம் நான் படித்த 50 வருஷம் ஆச்சு. அந்த மாதிரி அட்லீஸ்ட் தெரியுது கலெக்டர் எமிட்டர் பேஸ் இருக்குதுன்னு தெரியுது. பிஎன்பிஎன்பிஎன்லாம் படிச்சிருக்கீங்களா? பிஎன்பி டிரான்சிஸ்டர், என்பிஎன் டிரான்சிஸ்டர்னு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பட் எனக்கு கொஞ்சம் தரவாக இருக்கும். நீங்கள் அதை அது படிச்சிருக்கீங்க படிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, அந்த கான்செப்ட் எல்லாம் புரியாமல் புரியாமல் படிச்சிருக்கீங்க, அதுதான் எனக்கு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. படிக்கலன்னு சொன்னால் எனக்கு தெரியாதுன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். எனக்கு ஓகே, இவர் படிக்கலை, படிச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க, ஆனால் தெரிய மாட்டேங்குது, கான்செப்டே தெரிய மாட்டேங்குது, என்ன ஒரு கணக்குன்னு தெரியல. அந்த படித்ததுங்கிறதுக்கு அடையாளமே இல்லாமல் போதே. அதனால தான் அந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்பிளில் நீங்கள் திணறதுக்கு இந்த காரணம். வாட் எவர் யூ ஹவ் ஸ்டடிட், ஈவன் இஃப் இட் இஸ் ஸ்மால், யூ பி தரவ் ஆன் இட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாழ்க்கைக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பரீட்சைக்கு இம்பார்ட்டண்ட்டாக இல்லையோ, வாழ்க்கைக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாழ்க்கைனா உங்களுடைய தொழில், ஏதோ வேலை, வேறு ஏதோ ஒரு இத்தினூண்டு ஒரு ஏரியாவில் தான் நீங்கள் வேலை பண்ணுவீங்க, ஆனால் அதில் தரவாக இருக்கீங்களாங்கிறது தான் முக்கியம், சரியா? எனிவே தட் இஸ் அ செப்பரேட் சப்ஜெக்ட். அடுத்த கேள்வி போய்க்கலாம். க்வெஸ்சன் 6. என் ஐடியல் வோல்ட் மீட்டர் ஆஸ், இது சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஜீரோ சார், ஜீரோ ரெசிஸ்டன்ஸ். அப்படியா? ஜீரோ ரெசிஸ்டன்ஸ்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்ஃபினிட் ரெசிஸ்டன்ஸ், இன்ஃபினிட் ரெசிஸ்டன்ஸ். அவருக்கு அவருக்கு ஆப்போசிட் சொல்லி, ஆப்ஷன் சி சார், ஆப்ஷன் சி தான். என்ன ரீசன் சொல்ல முடியுமா? இன்ஃபினிட் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் அதில் கரண்ட் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? கம்மியாக இருக்கும், கம்மியாக இருக்கும். கம்மியாக இருந்தால் பார்க்க பவர் டிராப் கம்மியாக இருக்கும் இல்லையா?
அந்த வோல்ட் மீட்டர் நிறைய பவர் குடிக்கக்கூடாது, நிறைய பவர் கன்சியூம் பண்ணக்கூடாது அதுக்காக. ஸோ இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ் என்பது சரியான விடை. இப்போ வோல்ட் மீட்டர் கன்சியூம்ஸ் போய் வோல்ட்டு எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணுற அந்த மீட்ரு போய் வச்சாவே அதனால் எனக்கு 10 யூனிட் கரண்ட் செலவாகுதுன்னு வச்சுக்க, ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபான்னு 50 ரூபாதுன்னு வச்சுக்க, எவனாவது போய் பார்ப்பானா? பார்க்க மாட்டான். அதனால தான் வோல்ட் மீட்டர் ஷுட் ஹேவ் இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ் ஸோ தட் தெர் இஸ் அன் ஆல்மோஸ்ட் நில் கரண்ட், ஜீரோக்கு ஈக்குவலாக பக்கமாக கரண்ட் இருக்கும். ஆப்வியஸ்லி த பவர் கன்சம்ஷன் வில் பி லெஸ். தட் இஸ் த ஹோல் ஐடியா. ஓகே, வெரி குட். க்வெஸ்சன் 7, யாரோ ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். அக்ஷயா படிங்க. எஸ் சார். The flux linked with a coil at any instant T is given by 10 T squared minus 50 T plus 250. The induced EMF at T equals 3 is? 3 seconds. Option B, sir. Option B. Minus 10 volt. Yes, sir. அவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்றாங்க. யார் பேர் அவங்க? ஜவஹர் சார். ஜவஹர், கரெக்ட். அது மைனஸ் 10 வோல்ட் தான் கரெக்ட். எப்படி போட்டீங்க கொஞ்சம் எல்லாரும் சொல்ல முடியுமா கண்ணா? அந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணி டி வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் சார். ஆமா, 20 டி மைனஸ் 50 வருது. அதோட வேல்யூ வந்து மைனஸ்ல எடுக்கணும் சார். இல்ல, மைனஸ்ல ஏன் இருக்கணும்ங்கிறது தான் இப்ப கேள்வி. 20 டி அது டிஃபரன்ஷியேட் பண்ணா 20 டி மைனஸ் 50 வருது. ஆமாம், 20 T க்கு 3 போட்டால் 60 T minus 50, ஐ மீன் 60 minus 50, 10 ப்ளஸ் தானே வருது. ஃப்ளக்ஸுக்கு எடுக்கும்போது நம்ம மைனஸ் பண்ணி எடுப்போம் சார். ஓ அப்படியா, ஃப்ளக்ஸுக்கு எடுக்கும்போது மைனஸ் பண்ணி எடுப்பேன். அதை வர்ற வேல்யூ மைனஸ் போட்டுக்கோனுங்கிறீங்க? எஸ் சார். ஓகே, எனிவே வை மைனஸ் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் போய் புக்கில் பார்த்துக்குங்க. பட் ரைட், பாரடைஸ் லா படி வரும் சார். அதான் அது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. மைனஸ் 10 வோல்ட் இஸ் ரைட் ஆன்சர், ப்ளஸ் 10 வோல்ட் இஸ் ராங் ஆன்சர். பட் ஆனால் அவர் ஏன் அப்படி கேட்டானா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு ப்ளஸ் தான் வருது ஆனால் மைனஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறார். அது என்ன ரீசன், என்ன ஏது? சி, ஐ நோ அவர் டிஃப்ரென்ஷியேஷன். 10 T² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 20 T, மைனஸ் 50 T டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 50, 250 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அது எனக்கு தெரியும். பட் அதுக்கப்புறம் அது மைனஸ் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியாது. An electric dipole is placed at an alignment angle of 30 degrees with an electric field of 2 × 10⁵ NC⁻¹. It experiences a torque equal to 8 Nm. The charge on the dipole, if the dipole length is 1 cm, is? Okay. எனக்கு இந்த கேள்வி தலகால் புரியல, frankly speaking. So, நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, யாருக்கு தெரியலன்னா ஆன்சர் இஸ் பி, 8 MC போட்டிருக்காங்க. என்னன்னு போய் பார்த்துக்குங்க. த சார்ஜ் மில்லி கூடும்பா, அது எம்சின்னா மில்லி கூடும்பா இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு மைக்ரோ கூடும்பா ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ யூ கோ அண்ட் செக் ஹவு டு டைபோல், இங்கே வந்து டைபோல். ஸோ நீங்கள் பார்த்துக்கணும். 8 questions. அதுதான் நீங்கள் பார்த்துங்க. ஐ ஹவ் கிவன் த ஆன்சர், 8 MC சொல்லிட்டேன். அதை நீங்கள் பார்த்துங்க சார். பி சைன் தீட்டா. ஓஹோ, ஓகே, ரைட். ஐ லீவ் தட் டு யூ. ஒன் ஆர் டூ க்வெஸ்சன்ஸ் யூ டூ த ஹோம் ஒர்க். நான் எனக்கு அதை பற்றி தெரியல, கொஞ்சம் கூட தெரியல. அதனால் லெட் மீ நாட் கன்ஃபியூஸ் யூ. இது என்ன ஆன்சர்? இது ஏதாவது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ நேச்சுரல் நேனோ மெட்டீரியல்? பீகாக் ஃபெதர் சார். என்ன
ஓகே எவ்வளோ மைன்யூட் 10⁻⁹ ஆ அது சொல்லணும் 10⁻⁹ வாட் மைனஸ் 9 சென்டிமீட்டரா மில்லி மீட்டரா மீட்டரா மீட்டர் ஆ எப்பவுமே சொன்ன யூனிட் சொல்லுங்கண்ணா ஒரு ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி பேசி பழங்க சயின்ஸ் ஸ்டூடெண்ட் மாதிரி பேசி பழங்க ரேதர் பீகாக் ஃபெதர் இஸ் த ரைட் ஆன்சர் வாழ்த்துக்கள் இது எல்லாம் நிறைய பேர் கேட்ட சொல்லிட்டீங்க ஓகே க்வெஸ்சன் 10 வேன் டி கிராஃப் ஜென்ரேட்டர் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் எஸ் இட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஐ திங்க் இது ஸ்ட்ரெயிட் க்வெஸ்சன் அதனால் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் இஸ் வெரி குட் அடுத்து கெமிஸ்ட்ரி போடலாம் கெமிஸ்ட்ரி பாருங்கள் பார்க்கலாமா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் காமா ரேஸ் முதல்ல இந்த இந்த எக்ஸி அதெல்லாம் அது எல்லாம் என்ன என்ன எலிமெண்ட் அது தெரிஞ்சாதான் சொல்ல முடியும் காமா ரேஸ் வந்து சோர்ஸ் வந்து ஆர்என் தட் இஸ் ஆன்சர் ஆர்என் ஆர்என் என்ன சொன்னீங்க சொல்லிட்டாரு சரி நீங்கள் சொல்கிற விதம் பார்த்தாவே அவ் கான்ஃபிடென்ட் யூ ஆர்ன்னு எனக்கு கண்டுபிடிச்சிக்கலாம் சரி அது வந்து கொஞ்சம் வாசனை பண்ணார் டக்கன் ஸ்கிப் பேஸ்ன்னு சொல்லிட்டார் ஸோ தட் இஸ் த ரைட் ஆன்சர் மேபி ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ நோ திஸ் ஓகே வில் கோ டு க்வெஸ்சன் 13 த அடிஷன் ஆஃப் கேட்டலிஸ்ட் டூரிங் எ கெமிக்கல் ரியாக்ஷன் ஆல்டர்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் குவான்டிட்டிஸ் பதினாலாம் The amine which do not undergo diazotization, I don't know, diazotization is. Do not undergo, that's what you want to say. Sir, option C. Option? C. C, that's O toluidine, that's it. And the correct answer is benzyl amine. That's the correct answer. Okay, that's why you want to say that. 15. Which one of the following is not produced our body by our body sorry vitamins is not produced by our body very good idu konja common sense da na yane solitan adu idu eludha na solitan okay very good how many farads of electricity are required for the following reaction to occur ayyo adha reaction is kudukala illa na சாரி அது ஐ திங்க் நான் தப்பு க்வெஸ்சன் தப்புனால நான் ஸ்கிப் பண்ணுறேன் த ஃபார்மே நான் ஏதாவது லைனை விட்டுட்டேன் அதில் த ஃபார்மேஷன் ஆஃப் சைனோஹைட்ரின் ஃப்ரம் அசிட்டோன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் த ஃபார்மேஷன் ஆஃப் சைனோஹைட்ரின் ஃப்ரம் அசிட்டோன் அசிட்டோன்லேருந்து சைனோஹைட்ரினை அண்டு இது பண்ணுறது அந்த இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட் process option a sir yeah but nucleophilic substitution ah appadiya adu thavarugiradhu mattum na solluven right appo edhu right ah irukku nu nenikireenga electrophilic substitution sir yeah illa option is d
நியூக்ளோஃபிலிக் அடிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்துங்க, சப்ஸ்டியூஷன், அடிஷன், வாட் இஸ் திஸ் ஃபிலிக், அதெல்லாம் போய் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கங்க. இதெல்லாம் ஏரியாஸ் வேர் யூ ஹாவ் தட் கேப். இன்சுலின் அண்ட் ஹார்மோன் கெமிக்கலி ஈஸ் வாட், அது என்ன ஹார்மோன் அப்படின்னு கேட்குறாங்க. இன்சுலின் இருக்காது. The most common oxidation state of acetonoids is plus 3 B. அது என்ன 11th portion? 12th question. PHBVங்கிறது கரெக்ட், பட் வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம்னு தெரிஞ்சுக்கணும். பிவிசிக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்? பாலிவினைல் குளோரைட். பாலிவினைல் குளோரைட், ஓகே, குட். ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஆல் ஐ ஹாவ் டுடே. ஸோ வி ஜஸ்ட் தாட் நோ வி ஹாவ் சம் கேப் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணிங்க, உங்களுக்கு எங்கே நாலேஜ் கேப் இருக்குன்னு கண்டுபிடிங்க. பாருங்கள், இப்போ முதல் கேள்வி இருந்து ஒரு இடம் போனால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எங்கெல்லாம் கேப் இருக்குது. பாருங்கள், இப்போ இந்த ரெண்டுல வந்து ஆனால் அவருக்கு கரெக்டாக ஒருத்தர் சொல்லிட்டார், அதனால் மோஸ்ட் ப்ராப்ளி மற்றவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் நீங்கள் சொல்ல முடியலன்னு நினைக்கிறேன். இது வந்து திஸ் ஆல்சோ யூ ஹவ் செட், இது கரெக்டாக சொல்லிட்டீங்க. ட்ரான்ஸ்வர்ஸில் சொல்ல முடியல, இந்த நேச்சர் ஆஃப் லைட்டில் யாருமே சொல்ல முடியல, அது ஒரு வெரி சர்ப்ரைசிங் ஃபார் மீ. ட்ரான்சிஸ்டர் ஃபுல்லி ஸ்விட்ச் ஆன், ஐ திங்க் யூ ஹவ் செட் தட். ஐடியல் வோல்ட் மீட்டர், ஐ திங்க் யூ செட் சம் ஒன் ஆஃப் யூ ஹவ் செட், இது கூட கரெக்டாக சொல்லிட்டீங்க, வெரி குட். யாரோ ஒருத்தர் சொன்னால் கூட போகுது, இது சொல்லவே இல்லை யாருமே. அப்போ அந்த ஏரியாவில் ரொம்ப பெரிய கேப் இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தருமே சொல்லலைன்னா எல்லோரும் புரியாமல் ஏதோ படிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், இல்லை இந்த சாப்டர் இன்னும் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். பீகாக் வெதர் எல்லாம் சொல்லிட்டீங்க. திஸ் ஆல்சோ யூ செட் ஐ திங்க், ஓகே, திஸ் யூ செட், வெரி குட். 12th சொல்லியாச்சு. 13 ஆல்சோ யூ செட், ஒன் ஆஃப் யூ ஹவ் செட், ஒருத்தர் சொன்னால் கூட நமக்கு அட்லீஸ்ட் வி நோ. இது யாருமே சொல்லலை, தப்பாக சொன்னாலும் தப்பாக சொன்னீங்க, அது என்னன்னு பார்த்துங்க. டை அசோடைசேஷன் அப்படிங்கிற பற்றி உங்களுக்கு இன்னும் அந்த அறிமுகம் இல்லைன்னு அர்த்தம், புரிதல் இல்லைன்னு அர்த்தம். இது கரெக்டாக சொல்லிட்டீங்க, வெரி குட். அப்புறம் 14, 15, இது 16 வேண்டான்ட்டோம். 17, இது கன்ஃபியூஷன் இருக்குது என்ன ரீசன், சைனோஹைட்ரின் ஃப்ரம் அசிட்டோன், அதை நீங்கள் படித்தே ஆகணும், அது யாருக்கும் தெரியல. இன்சுலின் ப்ரோட்டீன் சொல்லிட்டீங்க, திஸ் ஆல்சோ யூ செட், திஸ் ஆல்சோ யூ செட், ஓகே. எனிவே ஆல் த பெஸ்ட், திஸ் இஸ் டு டெல் யூ தட் வேர் யூ ரியலி லேக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யுவர் நாலேஜ் அண்ட் வேர் யூ லேக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறத ஒரு அறிமுகப்படுத்துறதுக்காக இது பண்ண விஷயம். Okay, we'll meet on tomorrow on some other class. Okay? Thank you, Pa. Thank you.